பொதுவாக நம் உடல்நலனுக்கு பழங்கள் சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. அதிலும் கோடை காலத்தில் பழங்கள் எடுத்துக்கொள்வது நம் உடலை புத்துணர்வோடு வைக்க உதவி புரியும். சம்மர் என்றாலே அனைவரின் நினைவிற்கும் தர்பூசணிக்கு பிறகு மாம்பழம் தான் நினைவிற்கு வரும். கோடை சீசனில் மாம்பழத்தை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு முன்பதாக சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கும். அவை என்னென்ன விஷயங்கள் என்பது குறித்தான கூடுதல் விவரங்களை அலசுகிறது இந்த காணொளி தொகுப்பு. மாம்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இது குழந்தைகளுக்கு சிறந்த ஒன்றுதான். அதில் இருக்கும் தாதுக்கள் மாற்று விட்டமின்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. 8 வயதிலிருந்து 10 மாத குழந்தைக்கு மாம்பழத்தை கொடுக்கலாம். சிலர் 6 மாதத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு மாம்பழத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்வாறு செய்வது தவறு. மருத்துவரை அணுகிய பின்பே மாம்பழத்தை குழந்தைகளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். இதில் உள்ள குளுட்டாமிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B6 குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு சிறந்த பங்காற்றுகிறது. ஒவ்வொரு மாம்பழத்திலும் 0.5 மில்லிகிராம் இரும்பு சத்து நிறைந்து உள்ளது. இது இரத்த சோகை அபாயத்தை குறைப்பதோடு மாம்பழத்தில் ஆரோக்கியமான கலோரிகள் அதிக அளவில் இருப்பதால் உடல் மெலிந்தவர்களுக்கு கூட எடையை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இது கோடை காலத்தில் ஏற்படும் தலை சுற்றல் போன்றவற்றையை தடுக்க உதவுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் A கண் பார்வையை சீரமைக்கவும் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் சருமத்திற்கும் பளபளப்பை தர உதவுகிறது. மாம்பழத்தில் செரிமான நொதிகள் அதிகமாக இருப்பதால் குழந்தைகளின் குடல் இயக்கத்திற்கு சிறந்த பங்காற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வது மேம்பட்ட ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும்.